Hola. vacation to thailand starts from 19999 only gt holidays ரவுடிகள் வந்து கட்சியில இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு இனிமேல் தொடர முடியாது நான் பொது ஊடகங்கள்ல இப்ப ஒரு பத்து நாள் இதையே நான் பண்ணி உங்களுக்கு வெக்கம் இல்லையா அரசியல் கட்சி தலைவர்களே உங்களுக்கு வெக்கம் இல்லையா ஏன் நடிக்கிறீங்க நீங்க ரவுடிகளை பூரா வழக்கு வந்துட்டு நீங்களே கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்கள கூடயே ஒன்னா போய்கிட்டு இப்ப நீங்க இப்ப புளியந்தோப்புல இப்ப நேற்று நைட்ல அஞ்சலை அப்படின்னு சொல்லி அரசு பண்ணிருக்காங்க இல்லையா முக்கியமான கியூஸ்ட் பத்து லட்சம் பணம் கொடுத்தாரு ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க மலர்கோடின்னு யாரும் அரசு பண்ணா சொல்றாங்க அரசியல் தலைவர் கூட ஒன்னா இருந்துகிட்டு எல்லாம் போட்டா இருந்து செய்யுது அரசியல்வாதிகள் நாங்க ஒண்ணு அந்த ரவுடிகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நடிக்காதீர்கள் காவல்துறையினுடைய அதிகாரம் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்னால கட்டப்பட்டிருக்கா மினிஸ்டர்களால் கட்டப்பட்டிருக்கா அப்படிதான் இருக்கா சிஸ்டம் அப்படிதான் இருக்கா இதுக்கு பதில் சொல்லுவதை விட உங்களுக்கே இது தெரியும் என்று உங்கள் யூகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் போன வருஷம் ஆர்காடு சுரேஷ் என்பவர் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கும் இவருக்கும் மோட்டிவ் ஏற்கனவே இருக்குது அதில் மூளையாக இருந்து செயல்பட்டவரே இவர் தான் என்று அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அவர் அக்யூஸாக வரல ஏன்னா எவிடன்ஸே கிடைக்கல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அரசியல் கட்சிகளும் எந்த ரவுடி வந்தாலும் கட்சிகள் சேர்த்து வேண்டியது என்னதான் இருந்தால் கூட கூட்டம் சேர்க்கறது அவன் தான் நிறைய வர்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்ந்து ரவுடி கும்பலை கட்சியில் சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்ப அது எல்லா கட்சியும் பொருந்தது எல்லா கட்சியும் தமிழ்நாட்டுல அதுல ஒன்னும் வித்யே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய லோக்சபா எம்பியில முப்பத்தைந்து டு நாற்பது விழுக்காடு எம்பிக்கள் மேல் கொலை வழக்கு கற்பழிப்பு வழக்கு வலு முயற்சி வழக்கு மிக கொடூரமான வழக்குகள் இன்னும் பெண்டிங் இருக்கு இதுல அரசியல் எங்க வந்தது மாயாவிதி அவர்களுக்கு இவர் துணையா இருக்காரு அதனால மாயாவதி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிருவாரு அதனால இவரை போட்டுத் தொடணும் தமிழ்நாட்டுல இவர்னால பத்து எம்பி வர போகுதுன்னா கொண்டாங்க அப்புறம் அரசியல் சொல்றீங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சித்தண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஐபிசி தமிழில் முதல் முறையாக ஒரு நேர்காணல் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான் ஓகே சார் ரொம்ப நன்றி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்துட்டு இருக்கு ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில செய்திகளை எழுதிட்டுருக்காங்க காவல்துறையினர் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி படுகொலை பண்ணுறது அதே மாதிரி வந்து என்கவுண்டர் பண்ணுறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை ஒரு காவல்துறை முன்னாள் கண்காணிப்பாளராக எப்படி பார்க்குறீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்பது இப்போது அரசியல் கட்சிகள் இந்த கொலையை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் என்ற அந்த கொலை செய்யப்பட்ட நபர் அவருக்கு ஒரு முன்னாள் வாழ்க்கை உண்டு பின்னாள் வாழ்க்கை வேறு மாதிரி உண்டு இப்போ அவர் வந்து ஒரு மிக சிறந்தவர் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு நிறைய பேருக்கு ஈவன் வழக்கறிஞராக அவருக்கு கூட அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஃபீஸ் கட்டி ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சு வழக்கறிஞர் ஆன பிறகு கூட எனக்கு ஆங்கிலம் சரியாக தெரியலையே அப்படின்னா அதுக்கு கூட கோச்சிங்லாம் கொடுத்து போன்ற மாதிரி அல்லது அந்த சமூ அவர் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது என்ன உதவி கேட்டாலும் பண்ணுற மாதிரி இருக்கார் இப்போ வந்து அவர் வந்து அந்த சமூகத்தால் போற்றப்படுகின்ற ஒரு நபர் ஆனால் அவருக்கு முன்புறம் இருந்த அந்த முன்னாள் வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா போலீஸ் கார்டில் அவருக்கு ஒரு ஏழு கேஸ் அவருக்கு மேலே இருந்தது கட்ட பஞ்சாயத்து செய்கிறது அல்லது கொலை முயற்சி வழக்கு அப்படின்லாம் நிறைய இருந்தது அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டட் அட் ரவுடி என்று ஒரு ரவுடி ஷீட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இவருக்கு அந்த பின்புலம் அந்த சப்போர்ட்டு நாங்களே பார்த்துருக்கோம் கண்ணால் போலீஸில் ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னு அவரை விசாரிக்கணும்னு நினச்சேன்னா உடனே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வக்கீல் ஐம்பது வக்கீல் சூந்துருவாங்க வந்துகிட்டு இருப்பாங்க பண்ணக்கூடாது அவர் நல்லவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லவர் தான் சந்தேகமே இல்லை ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய கேஸ் அப்படி இருக்கும் இல்லையா ஆக இவரை பற்றி ஒன்றும் விசாரிக்க முடியாது அப்படிங்கிற சொல்லிருக்கும் போது சாட்சிகளுக்கெல்லாம் பயம் ஏதாவது சாட்சி சொன்னோம்னா ஒரு குலை பண்ணாமல் இன்னொரு குல பண்ணிடுவான் அல்லது எங்கேயுமே போகாமல் இருந்து அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பாரு யாராவது வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டா குடும்பம் போச்சேன்னு சொல்லி சாட்சிகள் எல்லாருமே பயந்துட்டு அந்த ஏழு கேஸ்லேயும் எதுவுமே சொல்லலை ஏழு கேஸிலும் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதாவது அவர் குற்றவாளி அல்ல என்று பெரிய ஒரு தீர்ப்பு அப்படி தரல டோட்டல் எக்ஸனரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அப்படி இல்லை பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை சாட்சி இவர் வந்து ஹாஸ்டலாக மாறிட்டாங்க இவங்க ஹாஸ்டலாக மாறிட்டாங்க இவங்க சொல்லவே இல்லை அப்படி தான் விடுதலை பண்ணுறக்கு அதனால் எல்லா கேஸும் விடுதலை பண்ணிட்டா யார் அவர் சட்டத்தின் சட்டத்தின் பார்வையில் நல்லவர் ஏன்னா ஒரு மாதிரி நோ கேஸ் அப்படின்னு என் மேலே நோ கேஸ் ஏன் நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி ஷீட்லாம் போய் ஓப்பன் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரிஷீட் அவங்க எடுக்கணும் அப்படின்னு இல்லை அக்யூட் இல்லைனா கூட நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரிஷீட் போட்டு உங்களை கண்காணிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மெயின்டைன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இறுதியில் அது உயர்நீதிமன்றத்தை நாடி நான் என் மேலே கேஸே இல்லைங்க நான் எல்எல்பி படித்து வக்கீலாக வேற என்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் வக்கீல நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு வக்கீல் இது கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது போலீஸ் என் மேலே ஒரு கன்விஷன் காமிங்க அப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே ஒரு நீதிமன்றம் வக்கீல் என்ற உடனே இன்னும் கொஞ்சம் அவர் கூடுதலான இருக்கலாம் அப்படிங்கிற பார்வை அந்த ஷீட்டை உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹிஸ்ட்ரிஷீட் ஒன்றுமே இல்லை அவர் மேலே ஆக இந்த ஆம்ஸ்டாங் என்பவர் கொலை செய்ய ஏன் கொலை செய்யப்பட்டார் ஏன் இவ்வளவு வெகுவாக அனைத்து சமூகத்தினரையும் அனைத்து தரப்பினரையும் கவர்கிறது பேச்சு பொருளாக அமைகிறது அப்படின்னா அவர் ஒரு எங்களை பொறுத்த மட்டும் போலீஸில் இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஐசோலேட் தனிப்பட்டது இப்போ ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கொலை செய்யப்பட்டார் ஒரு குழிப்படையினாலேயோ ஒரு கும்பலினாலேயோ கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல இல்ல இப்போ இந்த இடத்துல நீங்க ஐசோலேட்டட் நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளவு குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபராக இவர் இருந்திருக்கார் ஆமா நீதிமன்றத்தால வந்து எதுவும் வந்து நிரூபிக்கப்படல அப்படிங்கறதுனால அவர் வந்து வெளிப்படையா வந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கார் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது எப்படி ஐசோலேட்டட் ஆகும் நீங்க சொல்றது சாதாரணம் சொல்றீங்க ஆனா அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சாதனா இப்போ எல்லாருமே என்ன சொல்றது அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே கூட அவர் பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் முதல்ல ஏழு கேஸு அக்யூட்டில் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் எத்தனையோ கேஸில் ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இவர் இன்விசிபிள் எங்கேயும் வரமாட்டார் ஆனால் விப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இது போலீஸ் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க ஒன்றும் முடியாது ஒரு ப்ரூவ் பண்ண முடியாது சாட்சிகள் யாரும் முன் வர மாட்டாங்க எங்களுக்கு தடயம் ப்ளஸ் சாட்சிகள் இருந்தால் தானே ஒருவரை நீதிமன்றத்தில் முன் நிறுத்த முடியும் அப்போ ஆக எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நான் நான் சொன்னேன்னு இப்போது ஆஃபிஷாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதில் போலீஸ் நடவடிக்கை எடுத்து ஒரு தலைவர் அல்லது பெரிய ஃபாலோவர்ஸ் இப்போ இருக்கிறவர் வச்சுக்கோங்களேன் அப்போது அதனுடைய பின்னணியாக பின் விளைவாக ஒரு பத்து இடத்துல வெட்டுறாங்க தீய வைக்கிறாங்க பஸ்ஸுக்கு அல்லது எதிர் வீட்டுகள்லாம் போய் பயங்கரமாக தாக்குறாங்க அப்படின்னு அந்த பின்விளைவுகள் தொடர்நிலவ தொடர் நிகழ்வாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது போலீஸில் இல்லை என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது போலீஸு ஒரு மூணு கோடி ரெண்டரை கோடி தமிழ்நாடுடைய ஜனத்தொகை இருக்கும்போது என்ன ஸ்ட்ரென்த் இருந்ததோ அதே செந்து இன்றைக்கி தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் ஏறத்தாள் எட்டு கோடி சென்னையில எல்லாம் அறுபது லட்சம் பேர் இன்னைக்கு பார்த்தா ஒன்றரை கோடிக்கு மேலே சென்னையில் டெய்லி வந்து போகக்கூடிய ஃபுளோட்டிங் ஏராளம் ஸோ அன்னைக்கு இருந்த ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு இன்னைக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த் இல்லை அன்னைக்கு இருந்த குற்றம் என்பது இவ்வளவு சொபஸ்டிகேட்டடு ஒயிட் கால கிரைம்ஸ்லாம் கிடையாது இன்னைக்கு நிறைய ஒயிட் கால கிரைம்ஸ் சைபர் கிரைம்ஸு அன்னைக்கு இருந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது அன்றைக்கி இருந்த முதலமைச்சரோ அல்லது அன்னைக்கு இருந்த அமைச்சர்களோ எல்லாரும் ஒரே ஒரு கான்சல் கூட போவாங்க ஒன்றுமே இருக்க நோ த்ரெட் பொதுமக்கள் அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் கொண்டாடுவார்கள் அப்படி இப்போ இல்லை எதிர்க்கட்சிகள் என்றால் எதிரி கட்சிகள் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒருத்தர் ஒருத்தர் மோதல் மாதிரி வெளியே போனால் பாதுகாப்பு இருக்காதோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட பாதுகாப்பு படம் இருக்குது ஸோ என் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு வெஹிக்கிள் சென்னையிலேயே நீங்கள் வெஹிக்கிள் கூடுது அப்போ எவ்வளோ ஒரு ட்ராஃபிக் பிரச்சனை பாருங்கள் ஸோ மல் ஒரு அந்த போலீஸுடைய கடமையாற்று அந்த பணி என்பது முன்னாடி விட நூறு மடங்கு பெருகிருஷ்ணே ஸ்ட்ரென்த்து கூடியிருக்கா அப்படின்னா ஒரு சும்மா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அந்த மாதிரி தான் கூட்டி ஒரு தொண்ணூறாயிரம் இருந்தது இப்போ ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்திருக்குது இப்போதைக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நாங்கள் அவருக்கு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் சொன்னால் ஏன்னு கேட்டீங்க நாங்கள் போய் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு கான்ஸ்டபுள் போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒம்பது கான்ஸ்டபிள் வரைக்கும் போட முடியுமா அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு முப்பது கான்ஸ்டபிள் இருந்தாங்கன்னா அது மூணு பேரை பிரித்து போட்டு கோர்ட் டூட்டி அந்த வாரண்ட் டூட்டி அந்த ரூட்டி இந்த டூட்டி பிரிப்போம் ஒரு பதினைந்து பேர் தான் சேருவாங்க மொத்தமே ஒரு நேரத்துக்கு அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த எட்டு மணி நேரம் வேலையில் இப்போ இவருக்கு போய் பந்தவசு போட்டோம்னா அந்த மூணு பேரை வைத்து கண்டிசாக பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்கானு இல்லை அதனால தான் உளவுத்துறை பல்வேறு சமயங்களில் த்ரெட் இருக்குது ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்ட் கிரைம் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது ப்ளஸ் ஸ்டேட்ல வந்து ஸ்பெஷல் இதே இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஐஎஸ் என்று ஒன்று இவங்களுக்கு அலர்ட் பண்றாங்க இந்த மாதிரி போன வருஷம் ஆர்காடு சுரேஷ் என்பவர் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கும் இவருக்கும் மோட்டிவ் ஏற்கனவே இருக்குது அதில் மூளையாக இருந்து செயல்பட்டவரே இவர் தான் என்று அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அவர் அக்யூஸாக வரல ஏன்னா எவிடென்ஸே கிடைக்கல எஃப்ஐஆர்ல அதில் சார்ஜ் ஷீட்ல வரல இருந்தாலும் ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க ஆபத்து இருக்கிறது அந்த கும்பலினால் என்று அலர்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் போலீஸுக்கு இருக்கிற பல்வேறு வேலையில் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் லைசன்ஸ் துப்பாக்கி வச்சிருக்கீங்க யாரு அமைச்சாங் அதனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்பவும் வாழ் கூட போங்க செய்யுங்க அப்படின்ட்டு எப்போவாது பந்தோஸ் வேணும்னா பிரச்சனைன்னு ரொம்ப ஹோம்வார்க்கு தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த நேரத்தில் கொடுக்கும் போது திடீர்னு பண்ணதுனால எங்களை பொறுத்தமட்டில் இப்போ எங்கேயாவது மதுரையில் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கட்சியை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அது என்ன பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மோட்டரா இல்லை பர்சனல் மோட்டிவ் அங்கே ஆக இதெல்லாம் ஒரு ஐசோலேட் இன்சிடென்ட் தான் எங்களை பொறுத்த மட்டும் ஐசோலேட் தான் இல்லை இப்போ ஆம்ஸ்டாங் கூட இல்லை ஆம்ஸ்டாங் விஷயம் கூட அப்போ நீங்கள் நாம் தமிழர் விஷயத்த எப்படி பர்சனல் மோட்டிவ்னு சொல்கிறீங்களோ இதுவும் பர்சனல் மோட்டிவில் தான் வருமா ஏன்னா அவர் தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்காரு ஆல்ரெடி இவர் மீது வழக்கு வந்து வழக்குகள் நடந்திருக்கு ஆல்ரெடி வந்து போலீஸாரால் வந்து உளவுத்துறையால் வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இது எப்படி ஐசோலேட்டட் ஆகும் இது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் நான் அதனுடைய அவுட் என்பது தொடர் நிகழ்வாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது அல்லது போலீஸ் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் ஈஸியாக குற்றம் சாட்ட முடியும் ஆனா இதில் அப்படி இல்லை ஒரு இன்சன்ட்ல அவர் கொலை செய்யப்பட்டார் பத்தாயிரம் பேருக்கு மேலே கூட்டினார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவரால் பலன் பெற்றவர்கள் எல்லாமே அவங்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் இருந்ததா மேபி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் பாடிலாம் போகிறது வரைக்கும் வேணால் கொஞ்சம் ரோட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் டிராஃபிக்கை மறைச்சிருப்பாங்களே தவிர அது கூட போலீஸ் சமய ஆக்ட் பண்ணி அதில் ஒரு இவங்க ஏதாவது அந்த மாதிரி ஒரு ரத்து சார்ஜ் பண்ணி களைச்சு இல்லை வேறு மாதிரி எதாவது பண்ணால் அதன் விளைவாக வேறு ஒரு இன்சிடென்ட் வந்து கூடாங்கிறத ரொம்ப சமயோதிசமாக டாக்ட்ஃபுல்லாக தான் கையாளுந்தார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் மற்ற நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா செல்வ உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலமை அப்போ இது வந்து காவல்துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களே இதை பற்றி பேசும்போது தான் நம்ம சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எடுப்போம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது சரைட்டு ஆனால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா நான் பல்வேறு விஷயங்கள் பல இது விளைவுகள் தான் சட்டம் ஒழுங்கு சொல்ல முடியும் இவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக மாறினார் அப்படின்னா அது ஒரு தானே அது உங்களுக்கு தெரியாத உங்கள் மனசாட்சி எங்கள் தொட்டு சொல்லுங்க நீங்கள் அதை வச்சு ஒரு டிமாண்ட் பண்ணலாம் அப்போ லீஸ்ட்டை விட எனக்கு நான் யார் தெரியுமா அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லுற மாதிரி இருந்துன்னா நீங்கள் சொன்னீங்க ரெண்டு மூணு அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே எல்லா அரசியல் தினத்திலும் கெட்டு விட்டது போலீஸ் வந்து சரியாக ஆக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸு எப்போ போலும் சரியாக தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆனால் இதே அரசியல் கட்சிகள் தான் சட்டம் ஒழுங்கு இப்படி கெடுறதுக்கு அவங்க சொல்கிற அவங்க மொழியிலே பேசப்பட்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணமே இந்த அரசியல் கட்சிகள் தான் எப்படி அப்படின்னா ஒரு அரசியல் ஒரு ரவுடி வந்து ஓரளவுக்கு போலீஸ் தேடுறாங்க ரெண்டு மூணு கேஸ் போட்டாங்க ஒரு பிரச்சனை போச்சு மறுபடியும் குண்டா சைட்டில் போட போகிறாங்கன்னா ஓடி போய் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கிறார் உடனே அவங்களுக்கு ரொம்ப கொடுத்து சேர்த்துக்கிறாங்க ஏன் எல்லா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லீடிங்ஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அரசியல் கட்சிகளும் எந்த ரவுடி வந்தாலும் கட்சிகள் சேர்த்து வேண்டியது நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஊரில் ஒரு நீங்கள் ஓட்டு கேட்க போனீங்க அல்லது ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுறீங்க அங்கே எவனாவது ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போனன்ஸ் பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னா நமக்கு நாலு ரவுடி கும்பல் வேணும் என்னதான் இருந்தால் கூட கூட்டம் சேர்க்குறது அவன் தானே நிறைய வர்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்ந்து ரவுடி கும்பல கட்சியில் சேர்த்து வச்சிக்கிறாங்க அப்போ அது எல்லா கட்சியும் புரிஞ்சுது எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் அதில் ஒன்றும் இதே கிடையாது ஒன்னு அரசியல் கட்சிகள் எல்லாமே எலெக்ஷனுக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்னாலும் சரி அது கிராம பஞ்சாயத்துகள்லாம் சரி கார்ப்பரேஷனாலும் சரி ஆர் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனாலும் சரி குற்றப் பின்னணி உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு வழங்குறாங்கல்ல எதுக்கு ஏன் இப்போ நேஷனல் லெவலில் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்தால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய லோக்சபா எம்பியில முப்பத்தைந்து டு நாற்பது விழுக்காடு எம்பிக்கள் மேல் கொலை வழக்கு கற்பழிப்பு வழக்கு கொலை முயற்சி வழக்கு மிக கொடூரமான வழக்குகள் இன்னும் பெண்டிங் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க வழக்கு பெண்டிங் தான் இருக்கு நாங்கள் என்ன பெறாதீங்க எல்லாம் பொய்யா மேல கேஸ் போட்டிருக்காங்க என்று ஒரு ஸ்டாண்டர் எடுத்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் உங்க டிவி மூலமாக நான் சொல்கிறேன் இன்று இந்த அரசியல் கட்சிகள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு அரசியல் கட்சியை சேர்ந்த குற்றம் இந்த உலகில் முக்கியமான மூளையாக இருந்து செயல்பட்டார்கள் பண்ண உடனே நேத்து வரைக்கும் அந்த ஆளுங்கட்சி யாரையும் காப்பாற்றுறதுக்காக இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூப்பாடு போட்ட அதே நபர்கள் இன்னைக்கு கைது பண்ண உடனே உடனே டிஸ்மிஸ் கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப யாராவது ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டு அது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட பிறகு அவங்க பிரச்சனை எல்லாம் நீங்களாம் தெரியப்படுத்து இவர் கட்சிக்காரர் இவர் ரவுடி இவர் இந்த கட்சியில் இருந்து இருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகுதானே நீங்கள் வந்து டிசிஸ் பண்றீங்க கட்சியிலேருந்து இப்போ நான் சொல்றேன் அரசியல்வாதிகளுக்கு உண்மையிலேயே பொதுமக்களின் மேல் ஒரு அக்கறை இருந்தால் உண்மையிலேயே ஒரு சுகாதாரணமான ஒரு நல்ல அரசியலை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அரசியல் தூய்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அரசியல் கட்சியும் சொல்றேன் இன்னைக்கு சொல்லுங்க அதாவது நாங்க எங்க கட்சியில எந்த ஒரு ரவுடி பயலையும் எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டு பின்னணி வந்தவங்க ஷீட் உள்ளவங்களை எங்க கட்சியில் நாங்க சேர்க்க மாட்டோங்க எங்க ஒன்னு ரெண்டு இது வந்திருக்கு பொதுமக்கள் நீங்க யாராவது தயவு தயவுசெய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இல்லைன்னா நீங்க போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க யார் யாரெல்லாம் குற்றப்பண்ணிருக்கு அவங்க உங்க லோக்கல் ஏரியாவுக்கு நல்லா தெரியும் இத்தனைக்கே சம்மந்தப்பட்டிருக்காரு இத்தனை அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நல்லாவே தெரியும் அவங்கள நாங்க இன்னைக்கு நீங்க தகவல் சொன்னீங்கன்னா நாளைக்கு டிசிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி ரவுடிகளையும் எல்லா அரசியல் கட்சியும் டிசிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கட்சியில் எதுக்கு சேர்றாங்க போலீஸுக்கு அழுத்தம் தரலாம் ஒரு பிரஷர் தரலாம் அந்த கட்சி மூலம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு சொல்லி நாளைக்கு ஒன்ஸ் இவங்க எல்லாம் டிசிஸ் பண்ணிட்டாங்கன்னு அடுத்த நாள்லேயே பாருங்க அவங்களுக்கு பயம் ஆந்திரா ஓடி போடுவோம் வெஸ்ட் பெங்கால் ஓடி போடுவோம் ஆக போலீஸ் மேல பயம் இல்லை பயம் இல்லைன்னா நான் போலீஸ் என்ன விகாரமான முகமா வரைஞ்சி மேக்கப் போட்டு போய் காமிச்சு உங்களை பயமுறுத்த மாதிரியா இல்லை போலீஸ் என்னதான் சீரியஸா ஆக்சன் எடுத்தா கூட இந்த அரசியல்வாதிகள் பின்னணியில் இருந்து கொண்டு ஏங்க என்னங்க பண்ண அவங்க தப்பு ஏங்க பண்றீங்க மறியல் பண்ணுங்க ரோடு பண்றாங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்லும் போது நின்று நிதானமாக சரியா எபிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி ரொம்ப பண்ண வேண்டியிருக்கு அல்லது கேஸ் ஆகி போகுது ஆக அரசியல்வாதிகளுடைய பின்புலம் இருக்க போய் தான் இவ்வளவு அடாவடித்தனத்தில் திட்டத்தில் அரச இவங்கெல்லாம் ஈடுபடுறாங்க அரசியல்வாதிகள் முதல்ல திருந்தி எல்லா ரவுடிகளையும் கச்சிருந்து வெளியேற்றி விட்டு குற்றப்பணி அவங்க சீட்டு தராமே இருந்தாலும் போதுங்க அரசியல் தூய்மைப்படும் போலீஸை கண்டம்னா போலீஸ் வந்து பயம் இல்லாமல் போலீஸ் எந்த இது இல்லாமல் நல்லா அவங்களை பணி செய்ய முடியும் சட்ட ஒழுங்கு சரியாக பேணப்படும் அதனால இது நான் சொல்றேன் இது அவருக்கு முன்னால இருந்து பின்னணி இப்ப வந்து எந்த கேஸ் வரலாம் கூட இருக்கிறதாக இவர் தான் முக்கியமான இருந்து இயக்குவர் என்று தெரிய போயிடும் அந்த தான் கொண்டாங்க இதுல அரசியல் எங்க வந்தது மாயாவதி அவர்களுக்கு இவர் துணையா இருக்காரு அதனால மாயாவதி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்வாரு அதனால இவரை போட்டு தொடரணும் தமிழ்நாட்டுல இவர பத்து எம்பி வரப்போகுதுன்னா கொண்டாங்க

ரவுடிகளை பூரா வழக்கு வந்துட்டு நீங்களே கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்கள கூடயே ஒன்னா போய்க்கிட்டு இப்போ நீங்க இப்போ புலியின் தோப்புல இப்ப நேற்று நைட்ல அஞ்சலை அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா முக்கியமான அக்யூஸ்ட் பத்து லட்சம் பணம் கொடுத்தாரு ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க மலர் கொடினு யாரும் அரெஸ்ட் பண்ணு சொல்றாங்க பார்த்தா அரசியல் தலைவர் கூட ஒன்னா இருந்துகிட்டு எல்லாம் போட்டோ இருக்கு தானே செய்யுது அவங்க வந்து முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தா இருக்காங்க உடனே அவசர அவசரமா எல்லாத்தையும் டிசூஸ் பண்றாங்க இல்ல நீங்க தயவு செய்து நடிக்காதீர்கள் அரசியல்வாதிகள் நாங்க ஒண்ணு அந்த ரவுடிகளை எல்லாம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நடிக்காதீர்கள் இப்போ மாதம் முடிச்சுக்கிட்டுங்க ஒரு தூய்மையான அரசியலே கொண்டு வாருங்கள் போலீஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணோம்னா ஒன்றே ஒன்று பார்க்க போலீஸுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது எப்படின்னா போலீஸ் வந்து இப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரை பதவியிலேருந்து நீக்க முடியாது ஒரு சீஃப் மினிஸ்டர் நினைச்சாலும் பிரைம் மினிஸ்டர் நடிச்சால நீக்க முடியாது பண்ணவே முடியாது அவர் தப்பு பண்ணார் அப்படின்னா ஸ்டேட்டில் விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷன் கேஸ் போட முடியாது என்ன பண்ண முடியும் பாராளுமன்றத்தில் உள்ள லோக்சபா ராஜ்யசபா உள்ள மொத்த எம்பி எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் டூ தேர்டு மெஜாரிட்டி எம்பிக்கள் முதல்ல ஒரு பிரிமினரி கமிட்டி போட்டு விசாரிச்சு எஸ் இவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து டூ தேர்டு எம்பி டோட்டல் எம்பியில் பிரசன்ட் இல்லை அன்னைக்கு நூறு பேராக வந்துப்பாங்கன்னா அவங்களில் மெஜாரிட்டி இல்லை மொத்த எம்பியில் இப்போ ராஜ்ய லோக்சபாவில் இரநூத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்கன்னா அதில் டூ தேர்ட் ராஜ்யசபாவில் அதே மாதிரி மொத்த எம்பிக்கு டூ தேர்ட் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடியர்னு சொல்லிட்டு அவரை பதவி நீக்க ஒரு செய்ய முடியும் அது கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட் ஆனால் ஒரு டிஜிபி ஒரு கமிஷன் ஆஃப் போலீஸை போடுறது யார் பதவியில் போடுறது யார் அரசியல்வாதி அவர் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்திருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க போடுவாங்க இவர் சரியாக ஒத்து வரல என்ன செய்வாங்க உடனே ஒரு மாற்றிட்டு வேற ஒரு டிஜிபி போடுவாங்க அப்போ அவர் ஓரளவுக்கு ஒரு பயந்து அல்லது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பயம் இருக்கு இல்ல சாப்பிட்டேன் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி தானே அவர் அப்படி நாக்கா போயிட்டு இருக்காரு இதே இதை நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கொண்டாத்தாங்கன்னா சட்டம் கண் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா யாருமே மிரட்ட முடியாது இல்ல இப்ப காவல்துறை சூழ்நிலையை நீங்க தான் காங்க முடியும் இந்தியா நாடு ஜனநாயக நாடு இங்க வர சான்ஸ் இல்லை இப்போதைக்கு இல்ல அரசியல்வாதிகள் அனுபவிக்க மாட்டார்கள் இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப காவல்துறையினுடைய அதிகாரம் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்னால கட்டப்பட்டிருக்கா முனிஸ்டர்களால் கட்டப்பட்டிருக்கா அப்படிதான் இருக்கா சிஸ்டம் இருக்கா இதுக்கு பதில் விட உங்களுக்கே இது தெரியும் என்று உங்கள் யூகத்துக்கே என்ன விட்டுவிடுகிறேன் உங்களை அதில் பதில் செய்தே பதில் சொல்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்க என் வாயிலிருந்து அந்த வார்த்தையை நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க தான் இருந்தாலும் போலீஸ் வந்து நான் ஆனஸ்டா ஒர்க் பண்றேன் நான் சட்டத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் மட்டுப்படுவேன் யாருக்கும் இப்படி தான் செய்வேன் அப்படின்னா அவருடைய சர்வீஸ்ல முப்பத்தைந்து வருட சர்வீஸ் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு எழுபத்தஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் மத்தபடி இதுக்கு பதில் உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி vacation to sri lanka starts from rupees 24999 only gt holiday